ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அதான் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஜங்ஷன். இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல ஊட்டி போகிற ரயில்வே ட்ராக்ல தான் நிற்கிறேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் நிற்கிறது பின்னாடி இருக்கிறது. ஸோ நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி வீக்லி எக்ஸ்பிரஸ் கிளம்புது. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் கிளம்புது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 7:45 ஈவினிங் தான் கிளம்புது. ஸோ நான் வந்து அன்றிசு தான் ட்ராவல் பண்ண போகிறேன், மதுரை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஆனால் அந்த வண்டி வந்து திருநெல்வேலி போகிறது. கோயம்புத்தூர்லேருந்து போதனூர், பொள்ளாச்சி, பழனி, ஒட்டஞ்சந்திரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி ராஜபாளையம், தென்காசி போய் தென்காசிலேருந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ஜின் சேஞ்ச் பண்ணி அம்பாசமுத்திர வழியாக திருநெல்வேலி ரீச் ஆகுது. 12 hours ட்ராவல் தான் ட்ரெயின். ஸோ நம்ம இதில் மதுரை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறேன், பாருங்கள். வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்ஹெச்பி கோச்சு தான். ஸோ ஓல்டு கோச் எதுவுமே கிடையாது, எல்லாமே எல்ஹெச்பி கோச்சு தான். 2 அன்ரி சர்வு, 9 ஸ்லீப்பர் இருக்குது. அது போக 6 ஏசி கோச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை தான், அதுவும் இந்த மந்த் வரைக்கும் தான். ஸோ அடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் கிளம்போம், 7:45 ஈவினிங். அதேமாதிரி திருநெல்வேலியிலேருந்து சண்டே நைட்டு தான் கிளம்புது. ஸோ கிளம்பி மண்டே மார்னிங் வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுது. இந்த வண்டி பழனி பொள்ளாச்சி வழியாக தான் போகுது. மாலை வேளையில் ஊட்டி மலை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சத்தை இருட்டிடும். இருந்தாலும் கருமேகம் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அன்ரிசர்வ் கோச்சை பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப க்ளீனிங்காக வச்சுருக்காங்க. எனக்கு முன்னாடி கோச்சு ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது, என் கோச்சு ஃப்ரீயாக இருக்குது, பட் ட்ரெயின் கிளம்போது எப்படி இருக்குன்னு தெரில, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ரெஸ்ட் ரூமே பயங்கரமாக க்ளீனிங்காக வச்சுருக்காங்க. செப்பா க்ளீன் பண்ணி வாஷ் ரூமு ரெஸ்ட் ரூம் எல்லாம் பயங்கரமாக க்ளீனிங் வச்சுருக்காங்க. நல்ல மழை பெய்யுதுங்க. ட்ரெயின் கிளம்ப இன்னும் கால் மணி நேரம் இருக்குது, பட் நாளும் இன்றைக்கி மழையே வழியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊட்டி போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மழை வந்துருச்சு மேட்டுப்பாளையத்தில் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே. நம்மளோட பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல் வீடியோ பார்க்கணும், நம்ம ட்ராவல் எப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக இன்றைக்கி ஃபுல்லாக மழை வரலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் மேட்டுப்பாளையத்தில், பட் இன்னும் வண்டி கிளம்பலை. வண்டி கிளம்ப இன்னும் கால் மணி நேரம் இருக்குது. ஸோ 7:45 தான் டைம், பார்த்திங்கன்னா 7:30 தான் ஆகுது. அந்த மழை தூரிக்கிட்டு இருக்கு, மழை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஷார்ப்பாக வந்து வண்டி வந்து டிபேச்சர் ஆகிடுச்சு மேட்டுப்பாளையத்தில் இருந்து. மறுநாள் காலையில் 7:45 தான் திருநெல்வேலி ரீச் ஆகும் இந்த ட்ரெயின். மழை எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி, பார்த்தீங்கன்னா அதுவும் நின்றுச்சு, பட் கூலிங் செம்மையாக இருக்குது. இப்போ தான் மேட்டுப்பாளையத்தை கிளம்பி வண்டி போய்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர் நோக்கி. அடுத்த ஷாப் கோயம்புத்தூர் தான். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா காரமடை, பெரியநாக்கப்பாளையம், துடியலூர்னு சொல்லி ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வண்டி எதுவுமே நிற்காது. ஸோ டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் இந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 1/2 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வடகோவை ஸ்டேஷன் வந்துட்டோம். கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷனு, வண்டி நிற்கல, ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதான் வடகோவை ஸ்டேஷன். இதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரும். பாருங்கள், 8:22 வடகோவை வந்துட்டோம், 1/2 hourலேயே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆக போகிறோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போதனூர் பொள்ளாச்சி வழியாக போக போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பழனி பொள்ளாச்சி வழியாக தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். ஸோ அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி போதனூர் பொள்ளாச்சி பழனி வழியாக தான், திண்டுக்கல் மதுரை, விருதுநகர், சிவகாசி ராஜபாளையம், தென்காசி,
அம்பாசம் தான் திருநெல்வேலி போக போகுது நண்டி. மேட்டுப்பாளையத்துலேருந்து மதுரைக்கு இந்த ஒரே ஒரு வண்டி தான். ஸோ இதை விட்டுட்டோம்னா அது வண்டியே கிடையாது, அதை நம்ம கோயம்புத்தூர் தான் வரணும். கோயம்புத்தூர்லேருந்து ரெகுலராக காலையில் 8:10 போகிற நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸும், ஈவினிங் 7:30 கிளம்புற கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸும் நம்ம கிளம்ப முடியும் மதுரைக்கு. அதை விட்டுட்டோம்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் மும்பையிலேருந்து மும்பை தாதர்லேருந்து திருநெல்வேலி போகிற தாதர் எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த இன்னையோடு அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை கிளம்புது. ஸோ அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மண்டே தான் கிளம்பும், மேட்டுப்பாளையத்துலேருந்து மண்டே தான் கிளம்பும். ஸோ டைமிங் மாற்றிட்டாங்க இந்த வண்டிக்கு. அன்று சர்வ் செம்ம கூட்டமாக இருக்குங்க, செம்ம கூட்டம் அன்று சர்வில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் அவருங்க, செம்மையான கூட்டம், பசங்கெல்லாம் பயங்கரம் ஓடுறாங்க. செம்ம கூட்டமாக இருக்குங்க, செம்ம ரஷ்ஷு இந்த வண்டிக்கு, பயங்கரமான டிமாண்டு. அவங்க எல்லாம் ஓடி ஓடி இடம் முடிக்கிறாங்க, எதிர்த்து ஓடி பயன்தரல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிருக்கீங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு இதான் மேட்டுப்பாளையத்துக்கப்புறம், செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு அன்று சூழல், நல்ல விட என்னோடய இடத்த நான் காப்பாற்றிக்கிட்டேன். சாப்பாடு வாங்கியிருந்தேங்க, சாப்பாடு பார்த்தீங்கன்னா 4 இட்லி 50 ரூபா, வாட்டர் பாட்டில் 100 ரூபா ஜாஸ்தி பண்ணாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் சாப்பிடல, ஃபுல் வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி டிபேச்சர் ஆகிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா போதனூர் ஜங்ஷன். ஸோ போதனூர் ஜங்ஷன் இங்கே தான். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூருக்குள்ளே வராமல் சிட்டி அவுட்டரில் போகிறதுக்கு ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது, இருகூர்னு ட்ராக், அது அந்த லைனு இருகூர் ஜங்ஷன். ஸோ அந்த வழியாக தான் அந்த வண்டி போயிடும், கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே வராது. அது வந்து ஒரு 2-3 ட்ரெயின் மட்டும் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வராமல் போதனூர் வந்து கட் ஆகி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் போதனூர் ஜங்ஷனில் வண்டி ரொம்ப நேரம் நிற்கலை, உடனே எடுத்துட்டாங்க. ஆன் டைமில் வண்டி போயிட்டு இருக்கு இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா போதனூரில் இருந்து கிணத்துக்கடவு லைனில் போய்கிட்டு இருக்கோம். கிணத்துக்கடவுக்கு அப்புறம் தான் பொள்ளாச்சி வரும். ஸோ பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடு இவ்வளோ தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லைனில் வந்து மழை இருக்குது. ஸோ மழை இருக்க பகுதினால வந்து வண்டி ஸ்பீடாக போகாது. ஸோ நார்மல் ஸ்பீடெலாம் வண்டி போகும். ஸோ அதே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ, 60 கூட தாண்டல வண்டி, 60 தான் வண்டி போய்கிட்டு இருக்கு. இதான் அந்த மலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கிணத்துக்குள்ள வந்து கிளம்பிருச்சு. ஸோ டிபேச்சர் ஆஃப் கிணத்துக்கடவு. ஸோ கிணத்துக்கடவு ஒரு ஸ்டாப்பு தான் இங்கே இந்த ட்ரெயினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம், ஆன் டைம் தான். இனிமேல் கிராசிங் இருக்காது, வண்டியும் 110 மேலே போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பழனி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆன் டைம்லேயே பழனி ரீச் ஆகிட்டோம், கூட்டமேல ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி ஏர்லியாகவே கூடலூர் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேர் தான் மதுரைக்கு டயம், ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா 1:40 வண்டி வந்துருச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாக நிற்கும் வண்டி. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வண்டி வந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பேக் சைடு வர திருப்பதி எக்ஸ்பிரஸ் இருக்குது, செந்தூர் இருக்குது. ஸோ ரெண்டு வண்டி போனதுக்கு அப்புறம் நான் வண்டி கிளம்ப நினைக்கிறேன், பாப்பா எவ்வளோ நேரம் நிற்கிறது. மேக்ஸிமம் எடுத்துக்கு 6 மணி நேரம் நிற்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வைகை ரிவர்கிட்ட போயிட்டு இருக்கேன், வண்டி கூடநகர்லேருந்து டிபேச்சர் ஆகிடுச்சு. ஸோ மதுரை ஜங்ஷனுக்குள்ளே போகுது, கூடநகரில் ஒரு 20 நிமிஷம் நின்றுச்சு. ஸோ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, திருப்பதி எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆச்சு.
அதுக்கப்புறம் சிக்னல் கொடுத்துருந்த வண்டியை வந்து மதுரைக்கு கிளப்பிட்டாங்க. ஸோ மதுரை ஜங்ஷனுக்கு உள்ளே போகுது. பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். மதுரை சந்திப்பு ஆன் டைமில் ரீச் ஆகிருக்குங்க. வண்டி லேட்டே கிடையாது, ஆன் டைமில் வந்துட்டோம். டிப்பச்சரான ஆன் டைம் தான், அரைவல் டைமும் ஆன் டைம் தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் வந்து பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.